ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மேட் ஆடிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐபிஎல் ஆக்ஷன் அப்டேட்ஸ். இன்றைக்கி தாங்க ஐபிஎல் ஆக்ஷன் நடக்குது. நிறையா டீம் வந்து அவங்கவுங்க பிளேயர்ஸை எடுத்துகிட்ருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளென் மேக்ஸ்வெல். இவர் எந்த டீம் எடுத்துருக்கங்க பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி எடுத்திருக்காங்க. எவ்வளோக்கு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ஆர்சிபி பேட்டிங்கில் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க. யார் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, விராட் கோலி இருக்கார், ஏபிடி வில்லேஸ், இப்போ வந்து மேக்ஸ்வெல்லை வேறு எடுத்திருக்காங்க. அவங்க பேட்டிங் லைனுக்கு இப்போ சொல்லவே தேவையில்லைங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மொயின் அலி. இவரை யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. எவ்வளோக்கு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 கோடி. இவர் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டருங்க. மொயின் அலியை சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்த காரணம் சேப்பாக்னால தாங்க. சேப்பாக்கு ஒரு ஸ்பின் பிச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் மொயின் அலியை சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தாங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவன் ஸ்மித். அவரை யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்க பிளேயர் கிறிஸ் மாரிஸ். இவரை எந்த டீம் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்திருக்காங்க. எவ்வளோக்கு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16.25 crore எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இவர் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர், ஆனால் அடிக்கடி இன்ஜுர் ஆயிருந்தால இவரை மற்ற டீம் எடுக்க யோசிச்சாங்க. ஆனால் ஆறா தைரியமாக இவரை எடுத்திருக்காங்க. அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் ரிச்சர்ட்சன். இவர் வந்து ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலருங்க. இவரை யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் டீம் எடுத்திருக்காங்க. அதுவும் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இவ்வளோ காசுக்கு ரிச்சர்ட்சன் ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஏன்னா இப்போ நடந்த பிபிஎல்ல இவர் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. அதனால தான் பஞ்சாப் இவர் எடுத்துருக்கணுங்க. அடுத்து எந்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணப்பா கௌதம். இவரை எந்த டீம் எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இவரை எந்த டீம் எடுத்திருக்குன்னு தெரியுமா? சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. அது எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.25 crore எடுத்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த தடவை ஆக்ஷனில் ஃபுல்லாக ஆல்ரவுண்டர் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு நல்லா தெரியுதுங்க. மொதல் மொயின் அலி எடுத்தாங்க, இப்போ கிருஷ்ணப்பா கௌதம் எடுத்திருக்காங்க. ஒரே காரணம், சென்னை பிச்சுங்க. அடுத்து எந்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா, கெயில் ஜேமிசன். இவர் எந்த நாட்டு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து பிளேயருங்க. இவரை இப்போ இந்த ஐபிஎல்லில் எந்த டீம் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி எடுத்திருக்காங்க. அது எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ஆர்சிபி பேட்டிங் லைனப் மாசாக இருக்குங்க. இப்போது பவுலிங்கில் கெயில் ஜெமிசன் எடுத்தனால பவுலிங் லைனப்பும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க. அடுத்து எந்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா, பியூஷ் சாவ்லா. இவரை எந்த டீம் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.4 கோடிக்கு எடுத்திருக்காங்க. போன சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இவர் எடுத்திருந்தாங்க, இப்போ மும்பை எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் இவர் மும்பையில் என்ன செய்கிறான்னு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்க பிளேயர் முஸ்தபிசுர் ரஹ்மான். இவரை எந்த டீம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இவர் நல்ல ஃபாஸ்ட் பவுலர் பங்களாதேஷ்க்கு. லாஸ்ட் சீசனில் மும்பையில் இருந்தார், இப்போ 6 எடுத்திருக்காங்க. அடுத்து எந்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா, மெரிடித். இவரும் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலருங்க. இவரை எந்த டீம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் எடுத்திருக்காங்க. அதுவும் 8 கோடிக்கு எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் பஞ்சாபோட பெஸ்ட் செலெக்ஷன் இவர் தாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் மில்னே. இவரை எந்த டீம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் எவ்வளோக்கு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.2 crore எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்லேயும் சரி, பவுலிங்லேயும் சரி, ஆல்ரவுண்டரும் சரி, எல்லாம் பெஸ்ட்டாக இருக்காங்க. இப்போயும் ஒரு பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுத்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது எந்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா, சிவம் டூபே. இவரை எந்த டீம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டருங்க. இந்த டீமுக்கு கண்டிப்பாக பலம் சேர்ப்பார்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, டேவிட் மெலனுங்க. இவர் இங்கிலாந்து பிளேயருங்க. இவரை எந்த டீம் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் லெவன் பஞ்சாப் எடுத்திருக்காங்க. அதுக்கும் அவரோட பேஸ் பேஸ்லேயே எடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 crore எடுத்திருக்காங்க. பாதி பிளேயர்ஸை பற்றி சொல்லிட்டேன். இப்போது பார்ட் 2ல நான் ரிமைனிங் பிளேயர்ஸ் எல்லாம் பற்றி சொல்ல போகிறேன். அதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.